श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि श्रीचक्रपाण्यष्टकं सतोयतो यदालिनीलदिव्यविग्रहोपरि स्फुरद्भिरण्यकान्तिजालशोऽभिपीतवाससें किरीटरत्नरोचिषा विनिर्जितोष्णरश्मयें नतिर्ममास्तु सन्ततं हृदिस्थचक्रपाणयेम् సతోయతోయదాది విగ్రహోపరి స్ఫురద్దిరణ్య కాంతిజాభిపీతవాససేం కిరీటరత్న రోచిషా వినిర్జితోష్ణరమే నీమాస్ హృదిస్త చక్రపాణయి సతోయద సతోయ తోయద సతోయహాయ తోయదహ అదా జలతుడన్ మేఘం అదనుడయ ఆలిహి కూటంగల్ அது எப்படி கலர் கருப்பாக இருக்குமோ ஜலத்தோட சேர்ந்த மேகம் எப்படி கருப்பாக இருக்கிறோமோ அந்த மாதிரியாக நீளமாகிற நீளம்னா கருப்பு அந்த திவ்ய விக்கிரகத்திற்கு மேலே எவ்வளோ அற்புதமான வஸ்திரம் என்றால் அது பீத்த வ வஸ்திரம் அந்த பீத்த வஸ்திரம் எப்படா இருக்குன்னா அதுக்கு மேலே இரண்ய அதாவது தங்கத்தாலான தங்க காந்தியா போல மின்னக்கூடியதான ஜாலங்கள் இருக்கு வலைகள் இருக்குது அந்த வலையாகிற டிசைனால் பண்ணப்பட்ட பீதமான மஞ்சளான வஸ்திரத்தை தரித்தவர் ஸ்புரத்து ஸ்புரிக்கின்ற ஹிரண்ய தங்கத்தினுடைய காந்தி ஜுவலிப்பு அந்த ஜொலிப்பே ஜாலம் அதனுடைய வலை வலை மாறி இருக்கிறது அந்த வலையினால் சோபி சோபிதமான பீத்த பீத்த வஸ்திரம் பீத்த வாசகா பீத்த வாசாக வாசசோ வாசசா வாசசம் வாசசோ வாசசா வாசசா வாசோபியாம் வாசுபி வாசசே அஃபுர்திரண்யாந்திஜாலோ பீத்தம் சோபி பீதம் வா பீத்தம் வாசா சா பீத்த வாச தஸ்ம பீதவாசசே வாசசே என்று அர்த்தம் அதாவது அப்படிப்பட்ட பகவான் சக்கர்பாணி கிரீட்டரத்னரோச்சிஷா தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீட்டம் இருக்கிறதே அதில் இருக்கிற ரத்ன கற்கள் இருக்கின்றனவே அவைகளுடைய ஜுவலிப்பு அவை அவைகளுடைய தேஜஸினால் உஷ்ணரஷ்மி என்று சொல்லக்கூடிய சூரியனையே ஜெயிக்கக்கூடிய ஜெயித்தவர் அப்படிப்பட்ட சக்கரபாணி அவருக்கு என்னுடைய ஹிரதயத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அவருக்கு சந்ததம் மம நதிஹி அஸ்து எப்பொழுதும் என்னுடைய நமஸ்காரங்கள் உரித்தாத உரித்தானதாக இருக்கட்டும் அதா அர்த்தாத் எப்படி அன்வையும் சொல்லணும்னா सतोयतोयदालिनीलदिव्यविग्रहस्य उपरि विग्रहोपरि स्फुरत् पीतवाससे किरीटरत्नरोचिषा विनिर्जितौ उष्णरश्मये हृदिस्थचक्रपाणये सन्ततं मम नतिः अस्तु ललामशोभितत्तदङ्गसौभगात्ममूर्तये ला ललाटगोर्ध्वपुण्ड्रकान्तिधूतपातकालयेम् ला நதிர்மமாஸ்து சந்ததம் சோபித்த அழகினால் சோபிக்கக்கூடிய ததங்க அவருடைய அங்கங்களுடைய சௌபகம் அதனுடைய ஒரு சுஷ்டுத சுஷ்டுத இருக்கிறதே அதால் சேர்ந்த மூர்த்தி அர்த்தாத் அற்புதமான திவ்யமங்கல விக்கிரகத்துடன் சேர்ந்தவர் லலாடக ஊர்தபுன்றம் நெற்றியில் நெற்றியை அடைந்த ஊர்தபுன்றத்தினுடைய காந்தியினால் எல்லாருடைய பாத்தகங்கள் பாப்பங்களையும் தொலைக்கி தொலைக்கக்கூடியவர் அந்த ஆலயகா பாத்தகான ஆலயா அந்த பாத்தகம் பாப்பங்களுடைய கூட்டம் இருக்கிறதே பாப்பங்களுக்கே இருப்பிடமான ஒரு இடம் இருக்கிறதே அந்த அந்த அதெல்லாம் தன்னுடைய லலாடக தன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய ஊர்தபுன்றத்தினாலேயே அதனுடைய காந்தியினாலேயே எல்லாவற்றையும் பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியவர் கூடியவர் பிரபுல்ல ரத்ன வாரிருட் பிரபுல்ல மலர்ந்திருக்கின்ற ரத்ன வாரிருட் ஒருவேளை ரத்னத்தாலான கமலம் என்று கமலமோ கமலத்தினுடைய இதழோ என்று நினைக்கலாம் படியாக உள்ள உள்ள தன்னுடைய சக்ஷுஷ் தன்னுடைய திருக்கண்ணால் திருக்கண்ணால் திருக்கண்களால் திருக்கண்களுடன் கூடியவர் யாருடைய சக்ஷுஷானது ஆத்ம சக்குது யார் தன்னுடைய நிஜ சக்ஷுஷானது பிரபுல்ல ரத்னாரிருட்சதமாக இருக்கிறதோ பிரபுல்ல மலர்ந்திருக்கிற ரத்னவாரிரு ரத்னத்தினால் செய்யப்பட்ட தாமரை மலரனுடைய இதழ்கள் போன்று கண்கள் விளங்குகின்றனவோ பிரகாசமாக ஜுவலிக்கின்றதோ அப்படிப்பட்ட ஹிருதிஸ்த சக்கரபானையே சந்ததம் மம நதி அஸ்தூ அனர்க தீப்த புஞ்ச ஹேம குண்டலத் அமந்தசீதமந்தாசனிர்ஜிதா மிருதாசவே நதிர்மஸ்துசந்ததம் ஹிருதிஸ்த சக்கரபானே அனர்க குற்றமற்ற அல்லது விலைமதிப்பற்ற ரத்னதீப்த ரத்னத்தினால் ரத்ன தீபம் இருக்கிறதே அதனால் ரத்னத்தினால் தீப்தமான பிரகாசமான புஞ்ச ஹைமகுண்டலா புஞ்ச அந்த தீப்தியினுடைய காந்தியினுடைய புஞ்சம் ரத்னதீபீப் தீபத்தினுடைய புஞ்சம் சமூகம் அதனால் ஹைம குண்டல அது அதோடு சேர்ந்த தன்னுடைய தங்கத்தாலான குண்டலம் காதில் அணிந்து கொண்டிருக்கிற குண்டலத்விஷா அந்த குண்டலத்திலேருந்து வர தேஜஸை வர்ணிக்கிறார் குற்றமற்றதான மதிப்பற்ற ரத்னங்கள் என்னுடைய தீப்தி என்னுடைய சமூகம் அந்த குண்டலத்தில் இருக்கு அப்படிப்பட்ட குண்டலத்தினுடைய தேஜஸ்னால தகத்தகாயமான மின்னுகின்ற நைஜ தன்னுடைய கண்டயுக்ம சோபினை அதாவது தன்னுடைய கண்டம் இருக்கிறதே அதனுடைய இரட்டை அது சுசோபித்தமாக இருக்குது எதுனா யுக்மன்றது வந்து குண்டலத்விஷா தகத்தகாயமான நைஜ யுக்ம இந்த பக்கத்து கன்னம் அந்த இந்த பக்கத்து தா கழுத்து இந்த பக்கத்து கழுத்து ரெண்டு கழுத்தும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற குண்டலத்தினால சுசோபித்தமாக இருக்கிறது அமந்த நீ அமந்த சீத என்ன மந்தஹாச ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய மந்தமான சீத்தம் இல்லை அமந்த சீதம் மிகவும் சில்லுன்னு இருக்கக்கூடிய மந்தஹாசம் மந்தஹாசமே நம்மள சில்லுன்னு ஆக்கிட்டு அந்த அளவுக்கு மந்தஹாசத்து மந்தஹாசத்தினால் நிர்ஜித தோற்கடிக்கப்பட்ட அமிர்தாம்சவே சந்திரனை உன்னை வந்து உஷ்ண ரஷ்மியினாலே சூரியனை தோற்கடித்தார் இப்பொழுது அழகான தன்னுடைய புன்முருவனால் புன்முருவலினால் சில்லன் இருக்கக்கூடிய புன்முருவலினால் சந்திரனையே ஜெயிக்கிறார் சந்திரனுக்கு அல்லது சீத அம்சுன்னு அந்த அம்சு சப்தத்தை இங்கேயும் உபயோகப்படுத்திருக்கிறார் அதுதான் அழகு அமந்தமான சீதத்தினால் சீதத்துடன் கூடிய மந்தஹாசத்தினால்

எல்லோராலையும் பிரசம்சிக்க கூடியதாக உள்ள கம்பு கந்தர சங்கு போன்ற தன்னுடைய கழுத்து அதில் பிரலம்பி தொங்குகின்ற கௌஸ்துபோல்ல கௌஸ்துபத்தினால் பிரகாசிக்கின்ற மிகவும் விசாலமான விசாலமான வக்ஷஸ் அதில் இருக்கக்கூடிய இந்திரா விபூத்தையே இந்திரா லக்ஷ்மியினுடைய விபூதி ஐஸ்வர்யம் அதாவது தாயார் பெருமாளுடைய ஹிரதயத்தில் தானே இருக்கார் வக்ஷஸ்ல தானே இருக்கார் பெருமாளுடைய வக்ஷஸ்ல அதனால வக்ஷசி ஸ்தித வக்ஷசி யாருக்கு இந்திரான்ற என்ற ஐஸ்வர்யமானது லக்ஷ்மியாகிற ஐஸ்வர்யம் இல்ல லக்ஷ்மியனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் யாருக்கு ஹிரதயத்திலேயே இருக்கிறதோ வக்ஷஸ்ல இருக்கிறதோ அப்படிப்பட்ட சக்கரபாணி புஜங்கராஜ போக பூஷணாட்ய பாகவே புஜங்கராஜஹா என்று சர்ப்பராஜனான ஆதிசேஷன் அதனுடைய போகம் அதாவது அவருடைய படம் எடுக்கிற படம் இருக்கிறதே அதுக்கு தீர்க்க பூஷணாடியில் கை நீண்டிருக்கு அப்படிப்பட்ட நீண்ட அதற்கு பூஷணமோ என்று விளங்கக்கூடியதான திருக்கைகள் அப்படிப்பட்ட ஹிருதிஸ்தக்கரபாணையே என்னுடைய ஹிருதயத்தில் விளங்கக்கூடிய சக்கரபாணிக்கு சந்ததம் மம நதிஹி அஸ்தூ சமஸ்தீவ சந்ததான் சந்ததாண்ட கோடிபூர்ண குக்ஷயே சதந்தரங்கரத்ன பீட்டவாசினே மலாத்மனே ககாதிராஜவாக சமஸ்தீவ சந்தத எல்லா ஜீவங்கள் சமஸ்தீவ சந்தத எல்லாருடையும் சேர்ந்த அண்ட கோட்டி இந்த பிரம்மாண்ட கோட்டிகள் எத்தனையோ பிரம்மாண்டங்கள் கோட்டி பிரம்மாண்டங்கள் யாருடைய குக்ஷியில யாருடைய உதரத்துல ஏகதேசத்துல இருக்கிறதோ சதந்தரங்க ரத்ன பீட்டவாசினி நல்லவர்களுடைய ஹிருதயம் என்கிற அந்தரங்கம் இருக்கிறதே ஹிருதயம் என்கிற ஒரு அற்புதமான ஸ்தானம் இருக்கிறதே அதில் ஒரு ரத்ன பீட்டத்தை போட்டு அது மேலே உட்கார்ந்து இருக்கிறவர் விராஜமானராக இருக்கக்கூடியவர் அதில் வசிக்கக்கூடியவர் அமலமான ஸ்வரூபத்துடன் கூடியவர் ககாதிராஜ வாகனஸ்திதாய ஆதிஷ ககாதிராஜ் கருடன் முன் ஸ்லோகத்துல புஜங்கராஜரை சொன்னார் இந்த இடத்துல கருடனை சொல்றார் கஜாதிராஜ ராஜ ககாதிராஜ வாகனாய கருடன் ஆகிற வாகனத்தில் மீது அமர்ந்த வர் சேஷாயினே எங்கு சைனிக்கிறார் என்றால் ஆதிசேஷனில் ஹிருதிஸ்த சக்கரபானையே சந்ததம் மம நதி அஸ்து அசேஷபூத பௌத்திகாதி விஸ்வ சிருஷ்டி சக்திமத் மபூமி பூத நாபி பங்கஜஸ்ரீயே நிர்மஸ்து சக்கரே அசேஷ பூத பூத்தசம்பந்தமான பௌத்திகாதி விஸ்வசிருஷ்டியுடைய சக்தியை விஸ்வசிருஷ்டிக்கான சக்தியை உடைய விதாத்ரு என்று சொல்லக்கூடிய விதாத்தா என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு ஜன்மபூமியாகிற தன்னுடைய நாபி பங்கஜம் இருக்கிறதே அந்த நாபி பங்கஜத்தினுடைய சோபையை உடையவர் இந்த சக்கரபாணி அதாவது எல்லா அண்ட புவனங்கள் இருக்கிறதே அந்த புவனங்களையெல்லாம் உள்ளடக்கிய விஸ்வம் இருக்கிறதே அதனுடைய சிருஷ்டிய அதனுடைய அதை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியை உடைய பிரம்மாவுக்கு ஸ்தலமாகிற நாபியை அவதார ஸ்தலமாகிற பங்கஜத்தை தன்னுடைய நாபியில் உடையவரான சக்கரபாணி சமஸ்த வேத சன்னுத பிரபாவ யுக் நிஜாங்கிரையே எல்லா வேதங்களாலும் வணங்கப்படுகின்றதான ஒரு பிரபாவத்தை உடைய తనుడైరణవిందవరణ హృదిస్థ చపాణయే సంతత మమ నతి అస్ష్ట మాదరాత్ గృహీత రామకృష్ణ పూర్వ మూర్తి కోటయే గజేంద్ర పూర్వనైజభక్తాలైక దృష్టయే నృదిస్థక్రపాణయేం దశానీ రావణన్ ముదల అనేక దుష్ట నిగ్రహం ఆదరాత్ గృహీత ஸ்வீகரிக்கப்பட்ட ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை அவதார கோட்டிகளை உடையவர் எத்தனையோ அவதாரங்கள் பகுனிமே தானி ஜன்மானி என்று சொல்லக்கூடிய கணக்கில் பூர்வ திவ்யூ அதாவது கிருஷ்ணபூர்வ ராமகிருஷ்ணபூர்வ திவ்யமூர்த்தி கோட்டி எடுத்தவர்

நிதிமஸ்திரேம் அமயிகூத்த பாரமாய் அகண்ட சச்சிதானந்த சச்சிதாத்மக்க்சிதாத்மகூப மாற்றோ அமாயிகூபூத்த மாயிகமானஸ்வரூபம் இல்ல தாத்விக்கமானஸ்வரூபூத்தமான பாரமர்த்தமான வசுவை ஆசிரயிப்பதனால் அகண்ட சச்சிதாத்மகூபிரோபினே அகண்ட சச்சிதானந்தூபர் அத அதான் உண்மையானரரூபத்தை உடையவர்னு அர்த்தம் மாயிக்கம் இல்லை அமாயிக்கமான என மாயை என்று சொல்லக்கூடியதாக இல்லாமல் அத்தியாச்சரியமான சிருஷ்டிகளை கொண்ட சுரூப் அதையே தன்னுடைய சுரூபமாக உடைய பாரமார்த்திகமான ஆசிரயத்தை உடையவர் ஏன்னா திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவர் அதுவும் அபாரமா பாரமார்த்திகம் இல்லைன்னு சொல்லிட்டாக்க அதனால் பூத்த பாரமார்த்திகமான ஆசிரியத்தை உடைய பாரமார்த்திகமான திவ்யமங்கல விக்கிரகத்தையுடைய சத்து சித்து ஆ இப்ப என்ன சச்சிதானந்த மூர்த்தின்னு சொன்னா என்ன நினைக்கிறான்னா மூர்த்தி இல்ல சத்து சித்து ஆனந்தம் தான் நினைக்கிறான் அப்படி இல்லாம சச்சிதானந்த ஆசிரியமான ஒரு திவ்ய விக்கிரகம் உண்டு அதாபி தத்தது உற்சவாய தத்ததாத்ம காயத்தை அப்படி இருந்தும் கூட அந்தந்த உற்சவாதிகளுக்காக அந்தந்த சுரூபத்தை எடுத்துக்கொண்டு நம் எதிரில் விளங்கக்கூடிய ஹிருதிஸ்தக்கரபானையே சந்ததம் அமன்திகு இப்படியாக சக்கரபாணிய அஷ்ட கஸ்தோத்திரமானது பக்தியாக செய்யப்பட்டது எல்லா விதமான கஷ்டங்களிலும் கஷ்ட கூட்டங்களிலும் விபத் சக்கராத்து ஒரு விபத்தியா ரெண்டு விபத்தியா நமக்கு வர எல்லா விபத்திலிருந்தும் பயலேஷம் கூட இல்லாமல் சர்வதா தசிய அஸ்தி பயமில்லாமல் இருப்பான் இந்த ஸ்தோத்திரத்தை எவன் ஒருவன் படிக்கிறானோ சப் சக்கரபான்யாஷ்டக ஸ்தோத்திரமிதம் பக்தியை வையப்பட்டது பக்தியுடன் எவன் ஒருவன் படிக்கிறானோ அவனுக்கு எந்தவிதமான கஷ்டமும் ஏற்படாமல் துளிவிட துளி கூட பயம் இல்லாமல் அவன் எப்பொழுதும் விளங்குவான் என்று இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஒரு பதசுத்தியும் சொல்லப்பட்டுள்ளது